ஹாய் விவர்ஸ், கண்ணம் சேனல் வாழ்த்து பல சிறிய இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது என்ன நடக்கும் அப்ப இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா புண்ணிய பாக்கறக்கா கமலா முத்தையா ராஜபாண்டி எல்லாருமே வராங்க. வந்து என்னாச்சு பாப்பா அப்படின்னு சிண்டாஸ்ட கேக்குறாங்க. சிண்டாஸ் சொல்றாரு, இப்படி பொண்ணு நடந்து வர்றப்ப திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது வந்து எங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க, நீங்க சொன்னா தாங்க மாட்டேங்கிறத மறைச்ச வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இதை சொல்லி சமாளிக்கிறாரு. பிறகு கமலா வந்து பொண்ணியை பார்த்து ஓன்னு அழுகிறாங்க, என் மகளுக்கு இப்படியா வர கண்டோம், இப்பதான் மனசு மாதிரி நல்லா திருந்துனா இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி ஓன்னு அழுகிறாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப சிண்டாஸ் நினைக்கிறாரு, இதே ஹாஸ்பிட்டல் தான் சரவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தெரிஞ்சா கட்டாமல் தெரிஞ்சு போயிடும், சரவணு பொண்ணு கூட ஓடி போனா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும், இது எப்படியா மறைக்குமே அப்படின்னு மனசுக்கு நினைச்சிட்டு இருக்காரு. ஆண்டு பார்த்தா துளசி வந்து சரவணு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நின்றுட்டு இருக்காங்க. சரவனோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, தேக ஹாஸ்பிட்டலுக்கு கோமதி அம்மா வந்திருக்காங்களா, கோமதி அம்மா வந்தா ஏதாவது கட்டாயம் பிரச்சனை பண்ணுவாங்க, நாங்கள் போய் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன், நீங்க வந்து சரவணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே பார்த்தா கோமதி அம்மா விசாரிச்சுட்டு இருக்காங்க, இதே ஹாஸ்பிட்டல சரவணுங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆமா அப்படிங்கிறாங்க. போய் சரவணை பார்க்க போறாங்க. அப்ப துளசி வந்துடுறாங்க, சொல்லி சமாளிக்கிறாங்க, நீங்க எபிசோட் இப்படிதாங்க போகுது. ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.